அனைவருக்கும் வணக்கம். வடகிழக்கு பருவமழையால் விவசாயம் செய்யும் தமிழர்களுக்கு அறுவடை காலம் தைத்திங்களில் வருகிறது. பல மாதம் பாடுபட்டு அறுவடை செய்யும் வேளாண் மக்கள் அதற்கு உதவிய சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டாடும் திருநாள் பொங்கல். சாதி மதங்களை கடந்து தமிழர்கள் அனைவரும் கொண்டாடும் இந்த திருநாள் ஓர் உண்மையான தமிழர் திருநாள். இத்திருநாளோடு தமிழர்கள் இணைந்து கொண்டாடும் ஒரு வீர விளையாட்டு சல்லிக்கட்டு. தமிழரின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த இந்த மரபு ஆதி தமிழர்களின் சிந்து சமவெளியில் வாழ்ந்த போதே சிறப்புற்றிருந்ததை இந்த முத்திரையில் காணலாம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மரபின் தொடர்ச்சி சங்க காலத்திலும் கலித்தொகையின் பின்வரும் பாடலில் காணலாம். கொள்ளேற்று கோடாஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலத்தில் மட்டுமா தற்போதும் தமிழர்களிடையே தைத்திங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் விழாவாகவே அமைந்துள்ளது. தமிழ் மொழியையும் தமிழரின் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் சீரிய நோக்கில் இப்பொங்கல் விழாவை இந்த ஆண்டு 2 நாள் விழாவாக கொண்டாடப்படுவதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். கோவிட் நோய் தொற்று காரணமாக இணைய வழியில் கொண்டாடப்படும் இவ்விழாவில் உங்கள் குடும்பத்தாரோடு 2 நாட்களும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழுங்கள். அதே வேளையில் வளைகுடா பகுதியில் உணவு வங்கிகளை ஆதரிக்க நிதி திரட்டல் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நல்ல நாளில் உங்களால் முடிந்த தொகையை தந்து உதவுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழால் இணைவோம், ஆள் போல் தழைப்போம், நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். நன்றி, வணக்கம்.